இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க, மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினத்துல சில விஷயங்கள்லாம் எடுத்து யோசிச்சு யோசிச்சு சில காரியத்தை பண்ணுவீங்க. அதே சமயத்துல பார்த்துட்டீங்கன்னா லாப நஷ்டத்தை ரொம்ப அழகா பிரித்து பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அம்மாவும் குழந்தையும் சில நேரம் பேச மாட்டா, கொஞ்ச நேரத்துல பாத்துட்டுலாம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பா. இந்த மாதிரி சின்ன சண்டைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ரொம்ப உறவுகள், நெருங்கின உறவுகள் கூட கொஞ்ச நேரத்துல அது மாறிவிடும். அப்பப்போ யோசிப்பில் சே இப்படி ஒரு செல்ஃபிஷா இருந்துன்ற கலையன் சிந்திப்ப, கொஞ்ச நேரத்துல அது மாறிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். திடீர்னு சில முடிவுகள் எடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி என்பது. ரிஷபராசி நேர்களே, சில விஷயங்கள்ல லாபம் உண்டு, சில விஷயங்கள்ல நஷ்டம் உண்டுன்னு சொல்லுவா. கனவுகள்லாம் பலிதமாகும். யோசிச்சிருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க, அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. பண விஷயங்கள் உங்களுக்காக செலவு பண்ணாம மற்றவங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கு. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா புஸ்தக எழுத்தாளராக இருந்துருக்கிறவங்க, சினிமாவில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் கொமேடியனாக இருந்துருக்கிறவங்க, டிவி ஷோ சம்பந்தமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, நல்ல காலங்கள்லாம் உண்டு. நிறைய விஷயங்கள், யோசித்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்பப்போ மன சங்கடங்கள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்துல இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்ச நேரத்துல சரி இந்தாலமா ஓய்வு எடுத்து எதுக்கா இப்படி அலையறோம் அப்படின்னு யோசனைகள் இருக்கும். சில பேர் வீடு மாத்திரமா இருந்துருப்பா, ஆபீஸ் மாத்திரமா இருந்துருப்பா, வேலை மாத்திரம் வந்துருப்பா, அதை சம்பந்தமான அலைச்சல்கள் நிறைய இருக்கும். துணி சம்பந்தமான துறைகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். இரும்பு சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவன் மற்றவாள நம்பி பணம் கொடுக்கறதுல ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, தினம் கரு நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்கள், அப்பப்போ யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இதுல நல்லது இருக்கா இல்லையா, இப்படி இரட்டிப்பு யோசனைகள் இன்றைய தினத்துல நிறைய இருக்கும். இருப்பினும் பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாள், அந்த கண்ணை மூடிட்டு செயல்படுவோம், அந்த மாதிரி செயல்படுவது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். பண வரவுகள் கூடி வரும். புதிய பிசினஸ் ஒன்று மனசுல நினைச்சுட்டு இருப்பேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவங்க, ஃபுட்டு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் சிம்மராசி நேர்கள், சுகமான நாள், நல்ல விஷயங்கள் கூடி வரும். யோசிச்சு 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 சில காரியங்கள் பண்ணுவேன். வீட்டு அருகாமையில் இருக்கவர்களுடைய பிரச்சனைகள், அதே மாதிரி எதிர்த்தாற்ப பிரச்சனை, இந்த வண்டி சம்பந்தமான பிரச்சனை, வாகன சம்பந்தமான பிரச்சனை, வேலை சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை மற்றவாட்ட இன்றைய தினத்துல பேசுவீங்க. சில புதிய விஷயத்தை கையில் எடுப்பீங்க, சக்சஸ் ஆயிடும். நல்ல நண்பர்கள், நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது மனசுக்கு ஒரு ஆரோக்கியமும் உறுதியும் இருக்கும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வந்தா மன நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே, எல்லா காரியத்தையும் துணிவாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்றைய தினத்தை ஆரம்பிப்பீங்க, நிச்சயம் சக்சஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா நினைக்க வேண்டாம். சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். விடாமுயற்சி வெற்றி தரும். வேலை வாய்ப்பு, இடம் விட்டு இடம் மாற்றங்கள் லாபத்தை தரும். பிரயாணம் பண்ணலாம் இன்னும் சக்சஸ் ஆகும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 4, தினம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவில் நல்ல 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 விஷயங்களாக சக்சஸ் ஆகும். சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு. மன திருப்தியோட சில முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். நிறைய பணத்தை பத்தி பேசுவோம், வியாபாரத்தை பத்தி பேசுவா, சரி இதெல்லாம் ஆகுமா ஆகாதான்னு சில நேரத்துல யோசிப்பீங்க. ஆனா எதிர்ச்சியா நீங்க முயற்சி எடுத்தலாம் சக்சஸ் ஆகும். மத்தவா போய் ஜெயிக்காத காரியங்கள் நீங்க போனா அந்த காரியம் வெற்றியாகும். சில நேரங்கள்ல யதார்த்த வாக்குவாதங்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துப்போமே அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருக்கும். அதாவது உடல் உழைப்பு நாளா வேலை செய்யறவா நிறைய பேர்த்த பாக்கலாம். நீங்க சில பேர் பார்த்துட்டீங்கன்னா மூளையில, அதாவது டெக்னிக்கலான திங்கிங், மாஸ்டர் மைண்டோட வேலை செய்வான். அப்படி இருக்கும்போது அவன் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யற தப்பே கிடையாது. ஏன்னா அந்த காரியத்தை 10 நாள் பண்ற காரியத்தை 2 நாள்ல சாதிக்கக்கூடிய திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இன்றைய தினத்துக்கு
அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பது. விருச்சிகராசி நேயர்களே, முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாள். லாபத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் தான். சில பேர் கெட்டது பேசுவா, சில பேர் நல்லது பேசுவா, சில காரியம் நடக்காது, சில காரியம் நடக்கும், எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்க, மார்க்கெட்டிங்ல இருந்துட்டு இருக்க, ஒரு சில காரியங்கள்ல சக்சஸ், ஒரு காரியங்கள்ல விரையும் நல்லது. வந்திருந்தோம்னா இவருக்கு வருஷம் பூரா உழைச்சிருக்கணும். ஐயோ, இப்படி வேண்டவ வேண்டாம். ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். எதுக்கு பிரச்சனைகளை பேசிட்டு லாபத்தை பத்தியும் தொழிலை பத்தியும் பேசலாமேன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, ராமர் பச்சை நிறம். வழிபாட்டுக்குண்டான அதையும் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், தனுராசி நேயர்களே, பணிவான சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ள. இந்த வருஷத்துல நம்மளுடைய குணாதிசயங்களை மாத்திக்கணும். இப்படி இருந்தாதான் செயல்படும். மோட்டிவான சிந்தனைகள் இருக்கும், நெகட்டிவாலாம் பேசவே கூடாதுன்ற யோசனைகள் இருக்கும். வீடு இடமாற்றம் பண்ணுவீங்க, திருமண காரியங்கள் சக்சஸ் ஆகும். மற்றவா நம் மூலமா இருந்த பிரச்சனைகள் தீரும், வழக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேண்டாமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தீர்க்கமான சிந்தனை உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, இனம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பர்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா அப்புறம் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற யோசனை தப்பே கிடையாது. நல்ல காலங்கள் இருக்கும்போது நல்ல விஷயத்த நம்ம பேசினோம்னா சக்சஸ் ஆயிடும். நம்ம நல்ல காலங்கள் இல்லாத போது யதார்த்தமா பேசுறது கூட மற்றவாளுக்கு தப்பா படலாம். இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய சிந்தனை, வேலை பற்றிய சிந்தனை, ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனை, வயசானவளை பற்றிய சிந்தனை, சொத்து பற்றிய சிந்தனைகள், மருத்துவத்தை பற்றிய சிந்தனைகள், இதெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, பக்திமயமான தினம். சில காரியங்கள்னா மற்றவா சொல்லுவா நடக்காது நடக்காது நடக்காது, நீங்க போனா அந்த காரியங்கள் நடந்து விடும். முயற்சி பலன்களை கொடுக்கும், பக்தியை முழுமையாக வச்சுட்டு பேர் கல்யாண காரியங்கள் சக்சஸ் ஆகும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு, எங்கேனும் வெளியில கிளம்பும் போது கோயிலுக்கு போயிட்டு கிளம்பினா இன்னும் அந்த காரியங்கள்லாம் அனுகூலியம். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நெகட்டிவா பேசும்போது அதுல காதலையே வாங்க மாட்டேன். சில பேர் சொல்லுவா வலது கண் துடிக்கும், இடது கண் துடிக்கும், அந்த மாதிரி சகுனங்கள் நிமித்தமெல்லாம் பார்ப்பேன். நீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, யதார்த்தமான கோபம்னு சொல்லுவா. பிரியமா இருக்கிறவாட்ட கோபப்படுவேல அவ புரிஞ்சுக்க மாட்டான், ஏன் இவர் கோபப்பட்டுட்டே இருப்பான்னு யோசிப்பான். ஏன் கோபப்பட்டு இருக்காருன்னு இன்னொரு வகையில யோசிச்சோம்னா, யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஏன் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு இருக்கேன்னு யோசிச்சா அப்படின்னு சொன்னா, கோபத்துக்கு மேல கோபம், சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும். ஒருத்தர் பேசும்போது லிசன் பண்ணுங்க, ஒரு அழகான யோசனைகள்லாம் உங்க மனசுல யதார்த்தமா தோணும், அந்த யோசனைகள்லாம் எடுத்து பண்ணலாம் சக்சஸ் ஆகும். ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பத்தி சிந்திப்பேர். சில பேர் நகை வாங்கணும் அப்படின்னு யோசிப்பா, சில பேர் குழந்தைகளுக்காக சேமிக்கணும்னு யோசிப்பா. அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. நன்றி.